அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காண்டாக்ட் லென்ஸோட மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி காண்டாக்ட் லென்ஸ் என்ன அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பாத்துலாம் ஸோ வாட் இஸ் காண்டாக்ட் லென்ஸ் லென்ஸ்னா என்ன அதுக்கு முன்னாடி லென்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம் லென்ஸ்னா ஒரு வெளிப்படையான ஊடகம் அதனுடைய சர்ஃபேஸ் அதாவது மேல் பரப்பு ஏதாவது ஒரு மேல் பரப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா கேர்வ்டா இருக்கணும் ஏன் கேர்வ்டா இருக்கணும் ஏன் வளைவா இருக்கணும் அப்படின்னு பாக்க போனா இப்போ ஒரு வெளிப்படையான ஊடகம் எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டு பக்கமும் அது பிளாட்டா இருக்கு அதாவது ரெண்டு பக்கமும் அது சமமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்லாப்னு சொல்லுவோம் சோ அதுல நம்ம எப்படி ஒளி எப்படி வளையுது அப்படின்னு பார்க்கும் அந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் ஏற்படும் ரைட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்சிடன்ட் ரேவும் இந்த எமர்ஜென்ட் ரேக்கும் எந்த ஒரு டிரெக்ஷன் சேஞ்சும் இருக்காது அதாவது திசையில் எந்த ஒரு திருப்பமும் இருக்காது அதுக்கு பதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் ரேப்போட பார்த்து இருக்குல்ல அந்த அதனுடைய வழியிலிருந்து இந்த எமர்ஜென்ட் ரே எப்படி இருக்குமா கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அதாவது ஷிஃப்ட் ஆகிருக்கும் பட் ஆனால் அந்த லைட் ரேவோட டிரெக்ஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்போது ஒரு லைட் ரே

அந்த வில்லைய நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு அதாவது நிறைய வடிவமா இருக்கு அதுல என்னென்ன வடிவம் அப்படின்னு பார்க்க போனா பிளேனோ கான்வெக்ஸ் அதாவது பிளேனோ அப்படின்னா அந்த பரப்பு எப்படி இருக்கு மட்டமா இருக்கு இன்னொரு பக்கம் எப்படியா இருக்கு கான்வெக்ஸா இருக்கு அதாவது குவி வடிவத்துல இருக்கு சரி அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் பிளேனோ கான்வெக்ஸ் சொல்றோம் பிளேனோ கான்கேவ் கான்கேவ்னா குழி வடிவமா இருக்கு ஒரு பிளேனோன்னா ஒரு பக்கம் பிளாட்டா இருக்கு அந்த மாதிரி இது நம்ம என்ன சொல்றோம் பிளேனும் கான்கேவ்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம பை கான்வெக்ஸ் அதாவது ரெண்டு பக்கமும் கான்வெக்ஸ் ஷேப்ல ரெண்டு பக்கமும் குவி வடிவத்துல இருக்கு ரெண்டு இதுல ரெண்டு பக்கமும் குழி வடிவத்துல அதாவது பை கான்கேவ் சொல்றோம் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் விட இன்னொரு ஃபார்ம் இருக்கு அதாவது அதை நம்ம மின்னஸ்கஸ் அதாவது பிறை மாதிரி இருக்கும் அதாவது அதனுடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது குவி வடிவத்துல அதாவது கான்வெக்ஸ் ஷேப்லயும் அதனுடைய பேக் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் குழி வடிவத்திலயும் இருக்குமா சரி அதை நம்ம என்னன்னு சொல்றோம் மினிஸ்கஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் அதை தமிழ்ல பிறைன்னு சொல்லலாம் பிறை மாதிரி இருக்கும் சரியா சோ இந்த கான்டாக்ட் லென்ஸ் எந்த வடிவத்துல இருக்குமா இந்த மினிஸ்கஸ் ஃபார்ம்ல இருக்கும் ரைட் சோ ஆனா ஏன் கான்டாக்ட் லென்ஸ் சொல்றோம் ஏன்னா இந்த லென்ஸ் இந்த பிறை வடிவத்துல அது என்ன ஆகுது கண்ணுக்கு மேல போய் உக்காருது கண்ணோட மேலே போய் உக்காருறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம் காண்டாக்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் காண்டாக்ட் லென்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அந்த டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவா பார்க்க போறோம் காண்டாக்ட் லென்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னிக் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டால் காண்டாக்ட் லென்ஸ்ல யூஸ் பண்ற மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த இடத்துல ரிஜிட் லென்சஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது திடமான லென்சஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் லேத் கட்டிங் இதுவே சாஃப்ட் லென்சஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து லேத் கட்டிங் இன்னொன்னு ஸ்பின் காஸ்டிங் இன்னொன்னு காஸ் மோல்டிங் சரியா இந்த இடத்துல ரிஜிட் லேத் கட்டிங்க்கும் சாஃப்ட் லேத் கட்டிங்க்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்க்க போனா அதுல யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் அதாவது அதனுடைய மூல பொருட்கள் எந்த நிலையில இருக்கும்னு கேட்டா திட நிலையில இருக்கும் அதாவது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் ரைட் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பட்டன் ஷேப்ல இருக்குமா இந்த மாதிரி தெரியுதா இந்த மாதிரி பட்டன் ஷேப்ல இருக்குமா அந்த பட்டன் ஷேப் எப்படி இருக்கும் என்ன சைஸ்ல இருக்கும்னு கேட்டா ரிஜிட் லென்சஸ்க்கு டுவெல் பாயிண்ட் செவன் எம்எம் டயால அதாவது விட்ட அளவு பன்னெண்டு புள்ளி ஏழு எம்எம்லயும் திக்னஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ எம்எம்லயும் இருக்குமா இதுவே ஷாஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எம் அதாவது நானூறு எம்எம் நீளத்திலையும் அதை நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணி எந்த இந்த மாதிரி பட்டன் ஷேப்ல கொண்டு வந்துருவாங்க ஓகே அந்த பட்டன் ஷேப்ல என்ன சைஸ்ல இருக்குமா அதாவது விட்ட அளவு பதினாறு எம்எம்மும் வந்து பத்து எம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஸ்பின் காஸ்டிங்கும் காஸ்ட் மோல்டிங்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா அதாவது காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் அதாவது மூலப்பொருட்கள் என்ன நிலையில இருக்குமா திரவ நிலையில இருக்குமா அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருக்குமா இங்க யூஸ் பண்ணக்கூடிய பாலிமர் எப்படி இருக்குமா லிக்விட் பாலிமரா இருக்கும் இங்க யூஸ் பண்றது எப்படி இருக்குமா சாலிட் ஸ்டேட்ல இருக்குமா சரியா இப்ப சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு செஞ்சு பார்க்கலாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற லென்சஸ் எல்லாமே மாடர்ன் லேத்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லென்சஸ் அதாவது சிஎன்சி லேத்துன்னு சொல்லுவோம் இங்க காமிச்சிருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் லேத் இட் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஆனா நம்ம கான்டாக்ட் லென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற லேத் பாத்தீங்கன்னா சிஎன்சி லேத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய லாங் டெஃப்லான் டியூப் எடுத்திருக்கோம் அதில் சின்ன சின்ன பட்டன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம் காண்டாக்ட் லென்ஸ்க்கு எப்படி பட்டன்ஸ் மாதிரி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸ்க்கு அண்ட் கார்னியல் ஜிபிக்கு வேறு வேறு சைஸில் இருக்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் இது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஆக்சுவலாக இந்த லேத் வந்து இண்டஸ்ட்ரியல் லேத் அதனால மூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது டூலோட மூமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் எக்ஸ் அண்ட் ஒயிட் டெரக்ஷனில் போகும் இதுவே மேனுவல் காண்டாக்ட் லென்ஸ் லேத்தாக இருந்ததுன்னா அது ஆர்க் மாதிரி போகும் ஓகே ஸோ டூலோட மூமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டைமண்ட் டிப் டூல்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆக்சுவலாக எஜ்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ தட் அந்த ப்ரிசிஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை டைமண்ட் டிப் டூல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல எப்படி அதை ரெடி பண்ணுறாங்க எப்படி கான்டாக்ட் லென்ஸை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த டிப் டைமண்ட் டிப் டூலை வச்சு கட் பண்ணி தான் அந்த காண்டாக்ட் லென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சர்ஃபேஸை கிரைண்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரண்ட் சர்ஃபேஸை ஹோஸ் பண்ணி பேக் சர்ஃபேஸை கிரைண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அண்ட் பேக் சர்ஃபேஸ் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ் ஷேப் அண்ட் கான்கேவ் ஷேப் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி அண்ட் தில் கெட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஸோ லேத் கட்டிங்ல இப்படிதான் ப்ராடக்ட் ரெடி ஆகும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பின்காஸ்டிங்கை இன்னும் பெட்டரா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலயமா பார்க்க போகிறோம் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அதை ரெண்டு பக்கமும் நூலில் கட்டி அதை நல்லா நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம் ஓகே இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்பின் காஸ்டிங் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் அதாவது அதனுடைய மூலப்பொருள் வந்து திரவ நிலையில் இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு மாவு எடுத்து இந்த கடாயில் ஊற்றிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை இதுக்கு முன்னாடியே சுற்றி வச்சதுனால அதை நம்ம சுத்த விடுறோம் கடாயை சுத்த விடுறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சுற்றுகிற ஃபோர்ஸில் அதாவது அந்த கால்குலேட்டட் ஆர்பிஎம்மில் என்ன ஆகும் அப்படின்னா லென்ஸுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் அந்த திரவ நிலைக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் யூஷுவலாக இந்த ப்ராசஸில் என்னென்னா ஒரு ட்ராபேக் இனிஷியல் பீரியட்ஸில் என்ன ஆச்சுன்னா அந்த எட்ஜஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை பட் இப்போது இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸில் அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போது இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டட் ஆர்பிஎம்மில் சுற்றும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லென்ஸுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸில் எய்தர் க்யூரேஷன் அப்படின்ற அடுத்த ப்ராசஸ் இருக்குது அதாவது க்யூரேஷன் எய்தர் யூவியில் இல்லைன்னா ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம ஹீட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை எப்படி க்யூர் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங் மெத்தடில் க்யூர் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது திரவ நிலையிலேருந்து திடநிலைக்கு மாறுது அதாவது லிக்விட்லேருந்து சாலிட்க்கு மாறுது ஸோ இந்த ஷேப்பில் பார்க்கும்பொழுது கான்டாக்ட் லென்ஸோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அதாவது அந்த கான்வெக்ஸ் ஷேப் கடையோட பேக் சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் அதே காண்டாக்ட் லென்ஸோட அந்த ஃபார்ம் ஆன ஷேப்போடைய பேக் சர்ஃபேஸ் அதாவது காண்டாக்ட் லென்ஸோட பேக் சர்ஃபேஸ் அந்த என்ன ஆர் ஆர்பிஎம்மில் சுற்றுச்சோ என்ன கால்குலேட்டட் ஆர்பிஎம்மில் சுற்றிச்சோ அதை பேஸ் பண்ணி இந்த ஷேப் ஃபார்ம் ஆகும் இப்படி தான் காஸ்டிங்கில் இப்படி தான் காண்டாக்ட் லென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அடுத்து காஸ்ட் மோல்டிங்கே இன்னும் பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக பார்க்கலாம் இங்கே காஸ் மோல்டிங் அப்படின்னா அச்சை வச்சு நம்ம காண்டாக்ட் லென்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது காஸ் மோல்டிங் இங்கே கான்டாக்ட் லென்ஸோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸை இந்த குழி வடிவும் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் கொடுக்கும் இந்த குவி வடிவும் கான்டாக்ட் லென்ஸோடைய அந்த குழி வடிவத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம அச்சை வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் காஸ் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இதை மேல் மோல்டு அண்ட் ஃபீமேல் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம் அதை வச்சு நம்ம காண்டாக்ட் லென்ஸுக்கு ஒரு அச்சு கொடுத்து அந்த காண்டாக்ட் லென்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது காஸ் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கேயும் திரவ தான் நம்ம ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம் ஸோ பாலிமர் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அதை நம்ம ஒரு குழி கரண்டியில் ஊற்றிக்கிறோம் அதுக்கு மேலே அந்த கான்டாக்ட் லென்ஸினுடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அது வந்து அந்த இப்போ குழி கரண்டியில் ஊற்றணும் இல்லையா அதனுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னொரு குழி கரண்டியை வச்சு நம்ம அழுத்த போகிறோம் ஸோ இந்த அழுத்துறது மூலயமா காண்டாக்ட் லென்ஸனுடைய பேக் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்பின் காஸ்டிங்கில் எப்படி நம்ம ஒரு கியூரேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் கியூரேஷன் மெத்தட் தேவைப்படும் ஏன் அப்படின்னா திரவ நிலையில் இருக்கிற அந்த ரா மெட்டீரியல் நம்ம திடநிலைக்கு மாற்றணும் அதாவது அதை சொலிடிஃபை பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம அதே ஹீட்டிங் ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிக்விட் சாலிடாக மாறுது ஸோ இப்போது இதனுடைய காண்டாக்ட் லென்ஸனுடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அந்த குழிகரண்டியோட ஸ்ட்ரக்சரை எடுத்துக்குது இந்த காண்டாக்ட் லென்ஸினுடைய பேக் சர்ஃபேஸ் இந்த குவி வடிவத்தை எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது காண்டாக்ட் லென்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் அதனுடைய ஷேப்பு கிடைச்சிருது இதுதான் நம்ம காஸ் மோல்டிங் அப்படின்னு சொல்றோம் சரியா ஸோ இந்த காஸ் மோல்டிங் அண்ட் ஸ்பின் காஸ்டிங் ஒரு நம்ம மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும் இதுவே லேத் கட்டிங்ன்றது ஒரு டெய்லர் மேடு தான் ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்டாக்ட் லென்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வேணும் அப்படின்னு கிரியேட் பண்ணக்கூடாது ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அடுத்த எஜுகேஷன் வீடியோவில் சந்திக்கலாம்